வேத சதசிலே முதன்முதலாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வைதீக ஆகமத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கியுள்ள சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகருமான பிரம்மஸ்ரீ ஜோதி முருகாச்சாரியார் அண்ணவர்களே வைதீக ஆகமத்தை பற்றி கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு நிர்வாகத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். विश्वाय विश्वकर्मञ्च विश्वमूर्ति परात्परं विश्वमाता पिता रूपं विश्वकर्म नमोस्तुते। सर्वलोक रक्षकनाग इरुक्कूडिय सकल जीवराशिगळुक्कुम आधारमाग इरुक्कूडिय अंद परमेश्वरनै प्रार्थित्तु இன்றைய தினம் ஸ்ரீருத்ரத்திலே சூஷாசமே சூதினஞ்சமேன்னு சொல்கிற ஒரு இடத்துல இன்றைய நாள் நல்ல நாள், அற்புதமான நாள், நம்ம பாஷை சொல்லக்கூட பொன்னான நாள்னு கூட சொல்லலாம். காவிரி கரையிலே தனுர் மாசத்திலே அதிகாலையிலே எல்லா வேத பண்டிதர்களும் ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் செய்து பூஜைகளை செய்து ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரனை வழிபாடு செய்து அதில் ஹோமங்களாக எல்லாம் செய்யப்பட்டு மன நிறைவாக இந்த இடத்துல இப்பொழுது எல்லோரும் அமர்ந்திருக்கிறார். இதில் சிலருக்கு சில கருத்து உற்பத்தி ஆகிறது. எல்லாருக்கும் மனிதனாக கருத்துகள் உண்டுதான். அதை ஆர்வத்தோடு செய்யும்போது சில தவறுகள், தெரியாத ஒரு முக்கியமான சங்கதி சொல்ல வரேன். 1960 கேரளாவுக்கெல்லாம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்து காலிக்காட்டில் இருந்து எங்கெங்கிருந்தோ வந்தா வீட்டுக்கு எதிர் சந்து, இங்கிருந்து பாடசாலை தூரம், வேலூரில் மனோகராச்சார்னு ஒரு பெரிய புரோகிதர். இப்போ என்னுடைய 60 பசங்க தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை அஞ்சா பஞ்சம் போஸ்டில் எடுத்து மட்டும் நான் எழுதினேன், எல்லோரும் கொடுத்தான். இந்த மனோகருக்கு நான் கொடுத்துட்றேன்பா, இங்கே தான் இருக்கேன், நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்ன கொடுக்கவே இல்லை. எதிர் சந்து இங்கேருந்து பாடசாலை தூரம் தான் அவர் வீடு. ஏன்னா சூழ்நிலைகளே அது மாதிரி மறந்து போச்சு. ஒரு வாரமாக எனக்கு ஃபோன்கள் வருது, எனக்கு பத்திரிக்கை வரலை, எனக்கு சரியான அழைப்பு இல்லை, சரியான என்ன இங்கிலீஷில் சொன்னால் இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அது இதுலன்னு சொன்ன அதை நான் சொன்னேன். சமுதாயத்தில் நம்மவங்க எங்கே என்ன செய்தாலும் நாம் போய் கலந்துக்கணும், அதுதான் அபிமானம். இது அவங்க சொந்த விசேஷமாக அவள் வீட்டு விசேஷமாக எதா பண்ணியிருந்தாலும் உனக்கு ஆக்வானம் பண்ணலை, பத்திரிக்கை அனுப்பலை, உன்னை மறந்து விட்டார், அதனால் நான் எப்படி போகிறதுன்னு சொல்லலாம். இது சமுதாய சேவை செய்கிறாங்க. அந்த அபிமானம் உனக்கு இருக்கிறதுனால தான் ஆதங்கத்தில் என்ன நீ கேட்குற, கேட்குறது தப்பு இல்லை, அதனாலே நீ அதை பத்திரிக்கை உனக்கு வந்ததாக பாவித்து வந்து கலந்துக்கோ அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பக்குவமாக எடுத்து சொன்னேன். அப்படியே ஒருத்தர் எல்லாம் வந்து போனாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் எனக்கு அது வரல இது வரல, இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தில் நாராயண சர்மா அவர்கள் நம்ம ஆத்து நிர்வாகம் எவ்வளோ சிரமம் இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 4 பிள்ளைகளை வச்சு அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து காலத்தில் அவளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அது நிர்வாகம்ன்றதுன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசித்து பாருங்க. இவ்வளோ சிரம, இந்த அளவுக்கு அவருக்கு சிரமம் இருந்தும் கூட இப்படி ஒரு விழா எடுக்கணும், எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மனசில் எண்ணம் வந்தால் அது பெரிய விசேஷம். அதை பார்த்து நாம் அவர் பாராட்டணும், சந்தோஷமும் படணும். ஏன்னா இருக்கிற வேலையே செய்ய முடியல, இதை வேறு செலவு பண்ணிட்டு இதெல்லாம் தேவையான்னு மனசில் நினைக்காம எல்லாருக்கும் ஃபோனில் பேசி எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் இதை யார் செய்யணும், இந்த சங்கத்துக்குடைய தலைவர்களும் செயலாளர்களும் பொருளாளர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம இடத்துல செய்யுங்க அப்படின்னு அவங்களையெல்லாம் அழைச்சி அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்களையெல்லாம் அரவணைச்சி இவர்களும் அந்த நாராயண சர்மாவோடு வந்து கலந்து பாடசாலையிலே வேண்டிய ஏற்பாடுகள்லாம் முன்கூட்டியே செய்து இதை செய்திருக்கிறாள்.
இதெல்லாம் நம்ம பார்க்கற போது எவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷம் அடையணும்னா இப்படி மாதிரி இடங்களில் வந்தால் தான் நம்ம அடைய முடியும். வியாத்திலேயே உட்காந்து ரெண்டு வாத்தியார் கூப்பிட்டு ஹோமம் பூஜை நம்ம வரைக்கும் பண்ணிக்குவோம். லோகக்ஷேமார்த்தமாக இத்தனை பேர்களை கூப்பிட்டு என்ன இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா மாவட்டத்தில் இருந்தும் வைதிக உத்தமர்கள் நவரத்னம் போல் இருக்கு. உங்களையெல்லாம் பார்க்குற போது நடராஜாவை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. நடராஜா ஆணி திருமஞ்சனத்திலையும் ஆருத்ராவிலையும் சுவாமி ஆயிரங்கால மண்டபத்திலேருந்து சபைக்கு போகும்போது பார்க்கணும். நாமெல்லாம் எங்கே நவரத்னம் ஆணிக்கெல்லாம் பார்க்குறது. அந்த நடராஜாவை முன்னையும் பின்னையும் பார்த்தோம்னா அத்தனை ரத்தனமும் அந்த சுவாமியுடைய அங்கியில் இருக்கும். அதனால் முன்கூட்டியே சுவாமி ஆயிரங்கால மண்டபத்திலிருந்து பிரவேசம் சபா பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னே அந்த வழியில் கொம்பு கட்டியிருப்பான். அதை கட்டி அந்த இடத்துல போய் இடம் பிடிச்சி நின்றுட்டு இருந்தால் சுவாமி இப்படி தான் போவார். அப்படி பார்க்கலாம். நவரத்னங்களால் எழுச்ச கவசங்கள் இந்த நடராஜமூர்த்திக்கு சாத்தியிருப்பா. அந்த நவரத்னத்தை பார்த்து எவ்வளோ ஆனந்தம் அடைகிறோமோ அதுபோல் இன்றைக்கி எல்லா வைதிக உத்தமங்களையும் பார்த்து எல்லா நவரத்னங்கள் தான் என்னென்னா அவெல்லாம் நன்ன அந்தந்த ஊரில் அந்தந்த மாவட்டத்தில் வைதிகம் பண்ணி சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல வந்து நமக்கெல்லாம் ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். உங்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதல்ல தெரிவித்து கொண்டு எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கா. நம்ம இந்த பூஜை புனஸ்காரம் இதுதான் செய்து பழக்கம். இந்த சாஸ்திரங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய வித்வாம்சங்களெல்லாம் இங்கே அழைப்பு கொடுத்து அவங்களும் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விடுத்து இந்த அன்பான கட்டளை தலைமையேற்கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்து கொண்டு எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தா போகிறேன், எனக்கு ரெண்டு கொடுத்துருக்கா, நான் எதை பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. இதான் ஏதோ ஒன்று கிரிக்கி எடுத்து வந்திருக்கேன் பார்ப்போம். அதாவது வைதிகமமாக ஆகமமாக விஸ்வகர்மாக்களுக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குழப்பம் இடையில் ஏற்பட்டது தான். ஏன்னா சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் இதெல்லாம் கிடையாது, வைதிகமே இருந்தது. நம்ம சமுதாயத்தினர்கள் வைதிகத்தையே ஆசிரித்து அதன்படி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு 15 ஆண்டுகளுக்கு இந்த பக்கம்தான் ஆகம பிரவேசம் நடந்தது. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அகில பாரதி விஸ்வகர்ம பீடாதிபதியாக சிவசாயுஜ்யம் அடைந்திய சுவாமிகள் சிவசண்முக ஞானாச்சாரிய சுவாமிகள் கூட அவர் தலைமையில் அநேக கும்பாபிஷம் பண்ணியிருக்கா. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நாகராஜ குருக்களத்தை வச்சுத்தான் பண்ணியிருக்கார். தலைமை தாங்குவார், கூட நாங்கள்லாம் போவோம், அவ்வளோதான். அது கால வர்த்தமானமோ இல்லை விஸ்வகர்மானுடைய கிருபா கடாட்சமோ நாங்கள் நம்ம ஆளுங்களே இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அந்த காலத்தில் முருகூர் துறையூர் பக்கத்தில் முருகூர் அங்கமுத்து ஸ்தபதி இப்போ மணி ஸ்தபதின்னு இருக்கா அவள் அப்பா, இந்த ஸ்ரீரங்கத்திலே வரதராஜ வாத்தியாரோட தகப்பனா குருச்சந்திர வாத்தியார், இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் நம்ம விஸ்வபிராமணர்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. ஆனால் அது ஆகமும் இல்லை வைதிகமும் இல்லை புராணோக்தமாக பண்ணியிருக்கா. அது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி தான். இல்லைன்னு சொல்கிறதுக்கு முடியாது, அவெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் எங்கள் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா வேலூர் பாராஞ்சார் இருந்து அவரே சொல்லுவார், ஆனால் அத்தனை பிரதிஷ்டம் அவர் வச்சுருந்தார், அவருக்கு என்னென்ன கிரந்த புஸ்தகம் அப்படின்னு வாங்கியாந்து வச்சுருந்தார். எங்கள் காலத்தில் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த எங்களுக்கு கிரந்த பாடமெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஏன் இந்த கிரந்த பாடம் இதெல்லாம் பண்ணும்போது ஏன் இதெல்லாம் நாம் எல்லாம் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் அவங்களையெல்லாம் அனுசரித்து அவங்களையெல்லாம் அழிச்சுட்டு போய் கும்பாபிஷேகம்னு அவரே சொல்லுவார். என்னடா அவர் வேறு மாதிரி சொன்னார், இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நம்ம ஆளுங்களை வச்சு இது வரைக்கும் யாரும் கும்பாபிஷேகம் பண்ண தான் நான் பார்த்ததில்லை, நீங்கள் ஏற்பட்டு தானே இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்வார். அது ஒரு பெருமை தான், அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்ம ஆகமத்துக்கு பிரவேசம் ஆகிட்டோம். இப்போ முதல்ல ஆகம பற்றி தான் பேசணும். எல்லாருக்கும் இப்போது நிறைய குழப்பங்கள் உண்டாயிருக்கு. இப்போ இந்த வேத பாடசாலை வைதிக பாடசாலையாக இருக்கிறதுனால இங்கே உள்ள மாணவர்களுக்கு குழப்பம் வர்றதுக்கு காரணம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சில இடத்துலலாம் போனீங்கன்னா மிஸ்ரமாக காரியங்களை செய்வார்கள்.
அது ஆகமோத்தமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா வீதிகமாகவும் இருக்கும். நம்ம அந்த மாணவர்களையோ அந்த செய்துக்கூடிய வாத்தியார்களையோ கேள்வி கேட்க அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு வராது. ஏன்னா அவங்கள ஒரு ஒரு மனசங்கடம் வந்துடுமே அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பேசாமல் அப்புறமா நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேசிக்குவோம். அப்புறம் அவரே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணேன் அப்படி பண்ணலாமா, அது எதில் சொல்லியிருக்கு, யார் உங்கள் வாத்தியார் இப்படி சொன்னாரா, இதெல்லாம் கேட்கக்கூடிய ஆதங்கம் நமக்கு வர்றது. ஆகமத்தினுடைய அடிப்படை என்ன, அதில் என்னென்ன கர்மாக்கள் செய்யணும், அது எப்படி செய்யணும் அப்படின்னு அதை வரையறுத்துக்கணும். இந்த ரூட்டில் போனால் வண்டி இப்படி தான் போகணும், அந்த ரூட்டில் போனால் வண்டி இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வச்சுருக்கால சட்டம். அது மாதிரி வைதிகத்தை கொண்டு போய் ஆகமத்தில் சேர்க்கறது, ஆகமத்தை கொண்டா அந்த வைதிகத்தில் சேர்க்கறது, இப்படி மிசிரமாக நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன், மன வருத்தமும் அடைந்திருக்கிறேன். இந்த ஆகமம் என்பது ஆலயங்களிலே பிரதானமாக சிவாலயங்களிலே அந்த சிவ ஆகமங்களை பின்பற்றி எல்லா விசேஷங்களும் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடிப்படையாக அந்த ஆகம சம்பந்தமான விசேஷங்களை செய்யக்கூடியவர்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. அந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆதி செய்வர்களுக்கே உகந்ததுன்னு தான் அதில் சொல்லியிருக்கு. உள்ளது தான் நான் சொல்ல முடியும், அதுதான் நாம் பண்ணுறோம்னா அது நமக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் இவர் உள்ளதை நான் சொல்ல வரேன். அந்த ஆதி செய்வர்களும் எப்படி இருக்கணும்னா சமய விசேஷ நிர்வாண ஆச்சார அபிஷேகம் என்னும்படியான நான்கு விதமான தீட்சைகளை அவர்கள் பெற்று அந்த கடைசியாக சொல் நான்காவதான ஆச்சார அபிஷேகம் செய்து கொண்டு ஆதி செய்வனாகிய சிவாச்சாரியார் சிவனை தொட்டு பூஜை பண்ணலாம். சரி, சமய தீட்சையை எடுத்து கொண்டவர் இல்லைன்னா நான்கு வருணத்தாரும் சமய தீட்சையை எடுத்துக்கொள்ளலாம், ஆணும் பெண்ணும் பெண்களும் எடுத்துக்கொள்ளலாம், நான்கு வருணத்தாரும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சமய தீட்சனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்து கொள்வது, விபூதி அணிந்து கொள்வது, சரியா மார்க்கமான கோயிலுக்கு சென்று கோயில் ஆலயத்துக்கு உண்டான பகவானுக்கு உண்டான புஷ்பங்களை கொடுத்து தொண்டுகள் செய்வது, அவனுக்கு சமய தீட்சை இருந்தால் விசேஷம் என்று சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் விசேஷ தீட்சை, சுவாமியை நெருங்கி சந்தனம் முதல் கொண்டு அரைத்து கொடுத்து சுவாமி புட்டியெல்லாம் தூக்கி கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு அவனுக்கு. நிர்வாண தீட்சையில் சுவாமியெல்லாம் எடுத்து வச்சு அந்த சுவாமிக்கு தேவையான பூஜை பண்ணக்கூடாது, அது நிர்மாலயங்கள்லாம் கலைஞ்சி எல்லாத்துக்கு உண்டு எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறது. ஆச்சார அபிஷேகமாகிய அந்த பெரிய நிகழ்ச்சி செய்து கொண்டவர்கள் தான் அந்த சுவாமிக்கு செய்யணும், மற்றவர்கள் உதவியாக இருக்கிறவர்கள்லாம் இந்த மூன்று தீட்சைகளும் செய்து கொள்ளலாம். இந்த மூன்று தீட்சையை எல்லாருக்கும் எங்கள் குருநாதர் சொல்வார், உங்களுக்கே நான் ஆச்சார அபிஷேகம் பண்ணலாம்னு இருக்குது, எனக்கு ஆசை பண்ணிவிடுவேன், ஆனால் பின்னாடி அதுக்கு சில கர்மாக்கள் இருக்குது, உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் ஆச்சார அபிஷேகம் வேண்டாம். நானே மனப்பூர்வமாக சொல்கிறேன், ஆச்சார அபிஷேக நிகராக விசேஷ தீட்சையை பண்ணிவிட்டேன், நீங்கள் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு அவங்களுக்கு சட்ட திட்டங்களை எல்லாம் வைத்து அந்த பூஜை முறைகளை அவர்கள் இடத்திலே குருநாதர் கொடுக்குறார். இந்த தீட்சை அப்படிங்கிறது என்னென்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இப்போ சொல்கிறதெல்லாம் ஆகம சம்பந்தந்தான், இதை கொண்டு போய் அதில் செய்யக்கூடாது. மும்மலங்களால் ஒரு பசுவானது ஒரு மனிதனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே நல்ல ஞான குருவிட்ட போய் அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, பிரபோ இந்த மாணவன் என்னிடத்தில் வந்திருக்கிறான், இவனுடைய மும்மலங்களையும் நீக்கி சிவஞானத்தை கொடுக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. சிவஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் சுவாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணி அந்த பெருமானை கும்பத்திலையும் மண்டலத்திலையும் அக்னியில் ஆவாகனம் பண்ணி தன்னுடைய மாணவனை அருகில் அமர வைத்து புத்திரனாக சந்தான மார்க்கம்னு கூட சொல்லுவாங்க, புத்திரனுக்கு அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து தீட்சை செய்வார்கள். அவர் கொடுத்த அந்த தீட்சையை நாம் அந்த மூல மந்திரங்களை எல்லாம் இடைவிடாமல் ஜபம் செய்வோமேயானால்
அனுபவத்துல பார்க்கற போது அவனை அபிவிருத்தியாக்கி மேலே மேலே செல்வதற்கு வழி காட்டுகிறது. இது நம்மவர்க்கு உண்டா? நான்கு வருணத்தாருக்கும் சொல்லியாச்சு, அது நம்மவர்க்கா அவர்க்கான் இல்லைன்னு பேசப்படாது, அந்த இடத்துல இடம் இல்லை. நான்கு வருணத்தாரும் சமய தீட்சை எடுத்துக்கொண்டு அனுஷ்டானங்களையும் சிவ சம்பந்தமான உத்ராட்சி பூபதியெல்லாம் அணிந்து கொண்டு சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் நாம் ஒருத்தன். ஆனால் அந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆலயத்தில் விசேஷமாக செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, கர்ஷணம் முதல் கொண்டு பிரதிஷ்டை வரையிலும், பிரதிஷ்டை முதல் கொண்டு உற்சவம் வரையிலும், உற்சவம் முதல் கொண்டு பிராயசித்தம் வரையிலும். கர்ஷணம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு புதுசாக ஒரு இடத்துல, இல்லை ஒரு பழைய கோயிலாக இருக்குமே ஆனாலும் கூட அங்கே ஒரு திரு கும்பாபிஷேகம் பண்ணணும்னா, இல்லை திருப்பணி செய்யணும்னு சொன்னால் சுவாமியை கலாகர்ஷணம் பண்ணி ஒரு இடத்துல சுவாமியை இருக்க வைத்து அந்த திருப்பணிகளெல்லாம் நடந்த பிறகு அதுக்கு கும்பாபிஷேகம். அதான் கர்ஷணம் முதல் பிரதிஷ்டை வரையிலும், அந்த பிரதிஷ்டை ஆனத்துக்கு முதலும் உற்சவங்கள் ஆகம முறைப்படி செய்து இந்த உற்சவாதிகளில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பிராயசித்தமாக ஒன்று செய்வார். சாந்தி ஓமம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஓமம் இருக்குது, அதில் பிராயசித்த ஓமம் நிறைய இருக்குது. ஒரு ஆலயத்தில் என்னென்ன நடந்தால் என்னென்ன செய்யணும், இப்போ அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போகிறான் தவறி கீழே வந்து கொடுத்து அதுக்கு என்ன பண்ணணும், அகோராஸ்திர மந்திரத்தை ஜபம் பண்ணணும், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த உற்சவாதிகளில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆவதற்காக வேண்டித்தான் பிராயசித்தம். இந்த பிராயசித்தத்தோட இந்த பிராயசித்தம் இத்தனை விஷயங்களும் சொல்லக்கூடியது ஆகமங்கள். அது 28 பிரதானமாக சொல்லியிருக்கா. 28 உபாகமங்கள் இருக்கிறதாக வரலாறு இருக்கிறது, நம்மெல்லாம் பார்க்கல, ஆனால் சொல்லியிருக்கா. இதில் அந்த பூஜையில் ரெண்டு இருக்குது, ஆத்மார்த்தம் பிரதமம் செய்வா திவிதீயம் பரார்த்தகம். ஆத்மார்த்தம் எல்லாரும் செய்யலாம். ஆத்மார்த்தம்னா தனக்காக, தன் குடும்ப க்ஷேமத்திற்காக, நாம் சிவஞானம் அடைவதற்காக அந்த இறைவனை பூஜித்தது, தானே பூஜிக்கிறது ஆத்மார்த்தம். பரார்த்தம் என்று சொன்னால், அந்த ஆச்சார அபிஷேகம் செய்து கொண்ட சிவாச்சாரியார் ஆனவர் லோகக்ஷேமார்த்தம், மட்டும் லோகத்தில் உள்ள பசுக்களையெல்லாம், லோகத்தில் உள்ள ஜனங்கள்லாம், ராஜாக்கள்லாம் அனைவரும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி சுவாமிக்கு கோவிலில் போய் பூஜை பண்ணுறதுக்கு பரார்த்த பூஜை. அதில் அவங்க அவங்க ஆகமத்தில் ஒரு வழி வகுத்து வச்சுருக்கிறாங்க. ஆகம ஆத்மார்த்தம் அனைவரும் செய்யலாம், பரார்த்தம் ஆதி செய்வர்க்கே அப்படின்னு அப்படி ஒரு பத்ததி அது இருக்குது. இவை எல்லாம் எதில் சொல்கிறது? ஆகமத்தில் சொல்லுது. அந்த ஆகம சம்பந்தமான குருநாதர் இடத்துல போய் அன்போடு அணுகி அவ நம் மேலே கருணைப்பட்டு, அந்த கருணையினால் ஏற்படக்கூடிய அந்த பூஜை தான் நம்மளை எல்லாம் அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்படியான பாகியத்தை கொடுக்கறதுன்னா, அந்த பூஜையினாலே அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கறது. பெரிய ஸ்லோகமும் ஒன்று இருக்குது, அத்தனை விதமான சம்பத்துகளையும் கொடுக்கறது பூஜை. இது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த ஆகமத்தினாலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிடைக்குது? சாலோக்கியம், சாமிப்யம், சாருப்யா, சாயுஜ்யம் என்னும்படியான அத்தனையும் அடையக்கூடியதான இந்த ஆகமத்தில் பிரவேசம் பண்ணி அபியாசம் பண்ணி அதன்படி நடந்து கொள்வானேயானால் அவனுக்கு அதையெல்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக சிவாகமத்தில் ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியா பாதம் என்று நான்கு பாதங்கள் இருக்குது ஆகமத்தில். சரி, இந்த ஞான பாதத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, சிவபெருமானுடைய ஸ்வரூபம் ஸ்தூலம், சூட்சுமம், அதிசூட்சமம் என்னும்படியான மூன்று விதமான அவனுடைய வடிவத்தை நமக்கு குருநாதர் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஞான பாதத்தில் பார்த்து ஸ்தூல ரூபம் சிவலிங்கம், சோமாஸ்கந்தன், நடராஜர், சந்திரசேகர் இப்படியெல்லாம் சொல்கிறோம். சூட்சமமானது சிவலிங்கமாக இருக்கக்கூடிய உருவமே இல்லாத ஒரு வடிவத்திலே சுவாமி இருக்கிறார். அதிசூட்சமம் நாம் குருநாதர் நமக்கு அருளப்பட்ட பிரசாத மந்திரத்திலே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு.
இப்படி இதெல்லாம் விளக்கி சொல்றது அந்த ஞானபாதத்திலே அழகாக சொல்லுகிறார்கள் அடுத்தபடியா செய்வாகமத்தில் என்ன சொல்றாரு அதுலயும் ஸ்நானம் சந்தியா வந்தனம் பூஜை ஜபம் ஹோமங்கள் ஆகமோக்தமாக அனுஷ்டானங்கள் பூஜைகள் ஹோமங்களும் அதுல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியா யோகபாதத்தில் என்ன சொல்லுறது 36 விதமான தத்துவங்கள் இருக்கிறதாகவும் அந்த தத்துவம் அந்த இறைவனிடத்திலே எந்தெந்த பாகத்திலே எந்தெந்த வடிவிலே எந்த ரூபத்திலே அதனுடைய தன்மை அதனுடைய சப்தம் அதனுடைய பேதம் என்னங்கிறத விளக்கி சொல்கிறது யோகபாதம் அடுத்தபடி சரியா பாதத்தில் என்ன சொல்கிறது பிராயசித்தம் பவித்ர விதி சிவலிங்க லட்சணம் உமாவியேஸ்வர லட்சணம் கணநாதர் நடராஜர் இவாளுடைய லட்சணம் ஜபமாலை இப்படியெல்லாம் இருக்கணும் அந்த லட்சணம் யோகபட்டம் தண்டம் கமண்டுலம் அந்தியேஷ்டி அந்த ஆதி செய்வர்கள் அந்த சிவாகம விதிப்படி செய்யக்கூடிய கடைசியில் அவ ஸ்மரணமானதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய கர்மாவுக்கு அந்தியேஷ்டின்னு ஒரு பேர் அதையெல்லாம் எப்படி செய்யணும் அந்த அந்தியேஷ்டிக்கு அப்புறம் ஸ்ரார்த்தம் அது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அந்த சரியா பாதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்தியேஷ்டின்னா என்ன அப்படின்னு ஒன்று இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணோம் வைதிகத்தில் இந்த பிரேத காரியங்களை எல்லாம் செய்கிற போது கொண்டு போய் அவர் அழகாக அண்ணா சொல்லுவார் அபரத்தை பற்றி நல்லா பேசுவார் ஆனால் ஆகமத்திலேயே அந்த பிரேத அந்த சரீரத்தை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அவருக்கு ஆச்சாரபிஷேகம் பண்ணும்போது எத்தனை விதமான தத்துவங்கள் எந்தெந்த இடத்துலையும் குருநாதர் அவருக்கு ஞாசம் பண்ணாரோ பிரதட்சணமாக அதை பண்ணுவார் அதை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு என்னென்ன எந்தெந்த இடத்துல எந்தெந்த தத்துவங்கள் ஞாசம் பண்ணி இருக்க செய்தார் அதையெல்லாம் அவரோகணமாக அந்த தத்துவங்களை எல்லாம் கர்ஷனம் செய்கிறார் அந்தந்த இடத்துல உள்ள தேவதைகளை எல்லாம் அப்பிரதட்சணமாக அந்த தத்துவங்களை எல்லாம் கலைந்து அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை வைதிக வாத்தியார்கிட்ட கொடுத்துட்றார் அந்த சிவாக்னி உண்டு பண்ணி அந்த தத்துவங்களால் ஹோமங்களை பண்ணி அந்த சிவாக்னி கொண்டு போவது சிரசுக்கு பின்னாடி போட்டு அந்த சுவாமியை சம்யோஜனம் கர்ஷணம்ன தீர்த்தத்தை அந்த சிதைக்கு மேற்கு பக்கமாக போட்டு அதை உடச்சு விட்றா அப்புறம் வைதிக வாத்தியார் அவருடைய கர்மாவை வைதிகப்படி அந்த அக்னியை எங்கே போட்டு அது எப்படி ஹோமத்தை பண்ணி அதை சம்ஸ்காரம் பண்ணுறான்றதெல்லாம் அந்த அந்தியேஷ்டிங்கிற விதியில் அவ்வளோ விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கோவில் சம்பந்தமாகவும் ஆலய சம்பந்தமாகவும் இந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும் அந்த மண் எந்த ருசியில் இருக்க வேண்டிய ஸ்தபதிகள் வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கெல்லாம் முதல்ல பூ பரீட்சை அதை பரீட்சை பண்ணுவான் அதை பண்ணி அதுக்கு ஆயாதி லட்சணங்களை எல்லாம் பண்ணி யஜமானன் சுவாமி ஊர் சுவாமியோட பெயர் ஊரோட பெயர் யஜமானுடைய நாம நட்சத்திரம் இதெல்லாம் கூட்டி ஆயாதி பர்யந்தம் அதை அளவு பண்ணி அங்கே இடத்துல ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறது எப்படி கோமுகம் எப்படி என்ன பண்ணுறது பிள்ளையாருக்கு எங்கே வைக்கணும் முருகர் எங்கே வைக்கணும் விநாயகர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சைவ ஆகமத்தில் வரிசையாக சொல்கிறது விமானம் எப்படி கட்டணும் எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன விமானம் எந்த எந்த ரூபத்தில் அமைக்க இதெல்லாம் ஆகமபரமாகவே இருக்குது சிற்பபரமாகவும் இருக்குது இருந்தாலும் இப்போ நாம் இது ஆகமத்தில் முழுக்க இருக்குது அதே போல் ஆலய லட்சணமும் கிராம நிர்மாண லட்சணமும் ஆச்சாரிய லட்சணம் ரத லட்சணம் கூட அதில் சொல்லியிருக்கு இத்தனை விதமான லட்சணங்களையும் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமத்தில் பிரவேசம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அரபிக்கடல் வைதியில் பிரவேசம் பண்ணிவிட்டோம்னா வங்க என்ன வங்காள விரிகுடாவா அது பேர் என்னப்பா கடல் பேர் தெரியாது இந்து மகாசமுத்திரம் போல இருக்குது வைதிகம் ஆகமத்தை எடுத்துக்கொண்டால் அரபிக்கடல் மாதிரி இருக்குது எவ்வளோ தூரம் உன்னால் நீந்த முடியும் நீந்துற வரைக்கும் நீந்தலாம் முத்துக்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஆகமத்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்க்குறேன்னா அழகான விஷயங்களை அங்கே கொடுத்துருப்பான் அது லட்சணங்கள் எல்லாம் கொடுத்துருப்பான் அதுலேயும் அந்த ஆச்சாரனுடைய லட்சணத்தையும் சொல்லியிருக்கு சிற்பி லட்சணத்தையும் சொல்லியிருக்கு இது ஆகமத்தில் ஆகமபரமாக இருக்கிறது அதே போல
எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை எல்லா இடத்துல அவன் இருக்கான்னு சொல்கிறாங்களோ இன்னும் அவரை லோகக்ஷேமார்த்தம் பொருட்டு ஒரு இடத்துல இருக்க வைக்கிறது அதான் பிரதிஷ்டை கும்பாபிஷேகம்னு பேர். பிரார்த்தனை பண்ணிக்கிறான், ஐயா இந்த சூரிய சந்திராதிகள் உள்ளவரை நீங்கள் சாநித்தியமாக இருந்து இங்கே வந்து உன்னை வணங்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி, இந்த ஊரில் உள்ளவன் உங்கள்கிட்ட வரல அதனால் அவனை எதுவும் பண்ணிவிட முடியாது, அதனால் இந்த லோகக்ஷேமார்த்தமாக இந்த உலக நன்மைக்காக உன்னை நான் இங்கே எழுந்தருளை பண்ணுறேன், பிரதிஷ்டை செய்கிறேன், இந்த இடத்துல நீ சாநித்தியமாக இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியனானவன் அந்த சுவாமியை அங்கே பிரார்த்தித்து பிரதிஷ்டை செய்கிறான். அதுதான் கும்பாபிஷேகம். அது ஆகம பரமாக போகக்கூடிய அத்தனை காரியங்கள். அடுத்தபடியாக கடைசியாக இன்னொன்று, இதில் ஆகம சம்பந்தமாக ஹோமங்களும் பிராயசித்தங்கள் எல்லாம் செய்கின்ற பொழுது கடைசியில் இந்த யாக யஜ்ஞாலைகள்லாம் பூர்த்தி ஆகும், என்னென்ன ஹோமம் பண்ணணுமோ எல்லா ஹோமம் பண்ணிவிடுவான். கடைசியில் இடையில் நடக்கக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா பிராயசித்தமாக அஸ்திர ஹோமங்களை ஜபம் செய்வார். அஸ்திர ஹோமம் தான் மெயினாக, அதில் நிறைய அஸ்திரங்கள் நிறைய ஜபம் பண்ணணும்னு சொல்லுவார் குருநாதர். எல்லாம் ஒன்றும் இல்லை, அகோராஸ்திரத்தை கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க எல்லாம் சரியாக போய்டுன்னுவார். அந்த அளவுக்கு அந்த அஸ்திர மந்திரங்களுக்கு சக்திகள். இந்த அஸ்திர மந்திரங்கள் பிராயசித்தம் போல ஆகமத்தில் சொல்லியிருக்கு. இப்படி பிரதிஷ்டை முதல் கொண்டு அந்தேஷ்டி வரையிலும் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய நித்திய நைமித்திக உற்சவாதிகளுக்கும் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய தவறுதல்களாக அது பவித்ரோச்சம் என்னும்படியான ஒரு வைபவம் ஆண்டுக்கு ஒரு முறை செய்வாங்க பழைய கோயில்கள்லாம். ஏன்னா வருஷம் பூரா நடைபெறக்கூடிய இத்தனை விதமான தோஷங்கள் ஆலயத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் நடக்கூடிய தோஷங்களை களைவதற்காக பவித்ரோச்சவம் என்னும்படியான வைபவத்தையும் சில இடங்களில் செய்கிறார். அதனால் ஆகம சம்பந்தமானது முழுக்க முழுக்க ஆலயத்தை சார்ந்ததே. ஆலய சம்பந்தமான விசேஷங்களை செய்வதற்கு ஆகமே உச்சிதம் என்று அந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சொல்ல போனால் நம்ம தென்னகத்தில் 28 ஆகமங்கள் சிறப்பாக இருந்தால் அதில் முதன்மையாக காமிக ஆகமத்தை அனுசரித்து எல்லா கோயில்களையும் பூஜைகளையும் உற்சவங்களையும் செய்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகம சம்பந்தமான விஷயங்கள் தெரிந்தவர்கள் தீட்சையோடு ஆகமங்களை படித்து பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து பூஜித்து அந்த கர்மாக்களை நன்கு செய்து அவருடைய திருவருளை எல்லோரும் அடைய வேணும் என்பதை ஆகமபரமாக சுருக்கமாக எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லுகின்றேன். அடுத்தபடியாக வைதீகம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆகமபரமாக நடக்கக்கூடிய அத்தனைக்கும் அடிப்படையானது ஆகமமே, அதுபோல் வைதிகபரமாக நடக்கக்கூடிய அத்தனைக்கும் வேதமே மூலம், வேதமே ஜகத்துக்கு மூலம். அந்த வேதத்தை அனுசரித்து எல்லா கர்மாக்களையும் செய்யப்படுகிறது. வேதத்தில் கும்பாபிஷேகம் இருக்கா? இருக்குது. வைதிக பிரதிஷ்டை எல்லாத்துக்கும் வேதம் இருக்குது தான். இப்போ இந்திராதி அஷ்டதிக் பாலுகளை ஆகமத்தில் பூஜை பண்ணான்னா ஐராவத கஜாரூடம் ஸ்வர்ணவர்ண கிரீடினும் சகசிரநயனம் சக்கரம் வஜ்ரபாணி விபாவியத்துன்னு அப்படி அந்த ஆகமத்தில் தியானத்தை சொல்லி பூஜை பண்ணுவார்கள். வைதிகர்கள் என்ன பண்ணுவார்? இந்திரம் வோ விஸ்வதஸ்பரி அவாமகே ஜனேபியா அஸ்மாகமஸ்து கேவலா, வேத மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுவார். அப்படி வைதிகத்திலும் பிரதிஷ்டைகள் இருக்கிறது, உற்சவங்களும் இருக்கிறது. வைதிக உற்சவங்கள்லாம் எங்கே பண்ணுறா அப்படின்னா நிறைய இடங்கள், அநேக இடங்களில் ஆந்திராவில் நடக்குது. காமாட்சி அம்மன் கோயிலில் கூட வைதிக பிரதிஷ்டை வைதிக உற்சவம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வைதிகத்தில் ஷோடச கர்மா என்னும்படியான நிகழ்ச்சி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாத கர்ம நாமகரண அன்னப்பிராச்சன சௌள உபநயன விவாக பும்சவன சீமந்தம் என்று சொல்லக்கூடிய
அத்தனை விதமான கர்மாக்களையும் வைதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வேதமே அடிப்படையாக உள்ளது. எல்லாத்துக்கும் வேத இருக்குகளை சொல்லி பூஜை பண்ணணும், அதான் வைதிகம். அதே போல் அபரகாரியங்கள் பண்ணும்போது கூட வைதிகமாக பண்ணுவோம். அதில் ஆகமத்தில் பண்ணுறதுக்கு பேர் அந்தியேஷ்டி. இதில் வைதிகமாக பண்ணக்கூடிய அபரகாரியங்களுக்கும் வேத பிரமாணமாக வைத்து கொண்டு, வேதத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு அவர் செய்வார்கள். சரி, வேதங்களால் என்னென்ன செய்ய முடியும்? எல்லாமே செய்யலாம். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே வேத பிரமாணமாக செய்யலாம். அதுக்கு ஆ சாஸ்திரம் இருக்கா, ஆதாரம் இருக்குன்னா எல்லாமே இருக்கு. மாறுதல் உண்டு, மந்திரங்கள் வேறு மாறும். ஆகம மந்திரம் அந்த பிரதிஷ்டையில், வைதிக பிரதிஷ்டை வேதமே பிரதானமாக சொல்லுவா. இப்போ பிள்ளையார் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாக்க கணானாம் துவாதான் சொல்லி பூஜைவா. அவன் என்ன பண்ணுவா? தியாயத் கஜானன் சொல்லி பண்ணுவான். அதனால் உற்சவங்களும் சரி, ஆலய பிரதிஷ்டையங்களும் சரி, வைதிகமாகவும் என்னென்ன குறைச்சல். காமாட்சி அம்மன் கோயில் அதை சார்ந்த மடத்துக்கு சார்ந்த இடத்துலலாம் நடைபெற பிரதிஷ்டையெல்லாம் வைதிக பிரதிஷ்டை. ஆந்திராவிலையும் ஸ்ரீசைலம் மாதிரி இடங்கள்லையும் வைதிக பிரதிஷ்டை தான். ஆனால் விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு ஆகமமாக வேதமாக பிரதானம். இப்போ இதுதான் கேட்கணும், இதுதான் நமக்கு முக்கியம். ஏதோ ஒரு ஆர்வம் நமக்கு பகவானாலே நல்ல குருநாதனால் அருளப்பட்டது, ஆகமம் கிடைச்சுடுத்து. அதனால் நமக்கு ஆகமே பிரதானமாக வைத்து கொண்டு எல்லா கர்மாக்களையும் வீட்டில் செய்யக்கூடிய பூர்வ அபர காரியங்களை செய்ய முடியாது. நமக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் வைதிகமாக தான் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார்கள். இதுக்கு அடிப்படையான ஒரு புஸ்தகம் என்னென்னா விஸ்வபிரம்ம புராணம். ஏன்னா மற்ற நூலெல்லாம் தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து படிக்கிறத காட்டிலும் 120-130 வருஷத்துக்கு முன்னே வெளியிட்ட விஸ்வபிரம்ம புராணம் என்னுடைய நூல் நமக்கு எல்லாம் இப்பொழுது தமிழில் கொடுத்துருக்கிறார். அது நமக்கு அடிப்படையாக வைத்து அதில் சோடச கர்மாக்கள், அபரகாரியங்கள், சிரார்த்தங்கள், அமாவாசை, மகாலய பட்சம் அவ்வளவும் வைதிக கர்மமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரிந்த வரையிலே நம்மவர்களுக்கு வைதிகபரமாக எல்லா கர்மாக்களும் செய்திருந்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்கிறார்கள். இந்த ஆகமம் இடையிலே நமக்கு ஏதோ பகவான் திருவருளாலே, குருவின் திருவருளாலே நமக்கு அது நமக்கு வந்து சேர்ந்தது. அதனால் அது தப்புன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. இருந்தாலும் நாம் பிரதானமாக வைதிகத்தையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வைதிகத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு இருக்கு. கர்மகாண்டத்தில் என்ன சொல்கிறது? கர்மாவை சரியாக செய். கர்மாவை சரியாக செய்யலைன்னா நீங்கள் செய்யக்கூடிய கர்மா சித்திக்காது, பலன் தராது. சரி, என்ன கர்மா? காலையில் எழுந்திருக்கணும், ஸ்நானம், சந்தியாவந்தனம், பிரம்ம யஜ்ஞம். பிரம்மச்சாரின்னா வந்து சமிதாதானம், கிரகஸ்தனானாக்கா உபாசனம். இப்படியான கர்மாக்களை எல்லாம் செய்து, ஹோமங்கள், பூஜைகள், இதெல்லாம் வைதிகபரமாக செய்து, மறுபடியும் வைதிகபரமாக அவனுடைய தொழிலாகிய வைதிகம், புரோகிதம், இப்படி சம்பந்தமான தொழில்களெல்லாம் செய்து வருவானேயானால் அந்த வைதிகம் அவன் எங்கே போய் செய்கிறானோ, இந்த கர்மானுஷ்டானத்தோடு இருக்கிறவன் செய்யக்கூடிய வைதிகம் சித்திக்கும். சரி, மற்றவா செய்தெல்லாம் சித்திக்காதான்னா பலன் தராதுன்னு தான் சொல்லியிருக்கு. சந்தியாபந்தனம் யார் ஒருத்தன் செய்யலையோ அவ செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு பலன் தர பணம் வரும், நிறைய பணம் கிடைக்கும். இப்போ தான் சர்வசாதாரணமாக பணம் கிடைக்கிறது. அந்த காலம் நாங்கள்லாம் பண்ணுற காலத்தில் ரத்த கண்ணீர் வடித்தா கூட பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கிடைக்கிறது, ஆனால் பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், கூட நம் பாபமும் கிடைக்கும். சந்தியாவந்தனம் ஒவ்வொரு வைதிகனும் வைதிக சந்தியாவந்தனத்தை நாம் அவசியம் செய்யணும். சரி, நம்மால் உபாசனம் பண்ண முடியாது, தினந்தோறும் அக்னி காரியம், அது அக்னிகோத்திரம் எடுத்துட்டால் நம்ம வெளியில் போக முடியாது, எங்கே போனாலும் செய்ய முடியாது, இங்கே தான் இருக்கணும், இந்த எல்லையை விட்டு தாண்டக்கூடும், இதெல்லாம் பல நியமம். நம்ம அதில் நடக்கக்கூடிய ஒரு கர்மாக்களை செய்கின்ற பொழுது விஷனாக்னியான விடப்பட்ட அக்னியை பூஜித்து இந்த கர்மாக்களை நாம் செய்து கொள்ளலாம். ஆக அவர்களுக்கு நித்திய அனுசந்தானம் என்று சொல்லக்கூடிய அனுஷ்டானம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுகிறது வைதிகத்தில். அந்த
ஸ்நானம் சந்தியா ஜப ஹோமஹ தேவதானாம் ச பூஜனம் ஆதித்யம் விஸ்வதேவன் ச ஷட்கர்மாணி தினே தினே. இந்த ஆறு கர்மாவை யார் ஒருவன் விடாமல் செய்கிறானோ அவனுக்கு இறைவனுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று அதில் ஞானியாக பிரம்மஜானியாக ஆகிறான். ஆகமோக்தவான காரியத்தில் என்ன சொல்கிற ஆகமாக ஆகமத்தில் என்ன சொல்கிறான்னா நீ இறைவனை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லி, இதில் என்ன நீயே இறைவனாக ஆகலாம். அதனால் பிரம்மஜானம் அடைவதற்கு வைதிகமே நமக்கு முக்கியமாக இருக்குது. வேதத்தை விசாரம் பண்ணுறது, இதில் கடைசியில் வேதம் இந்த கர்மகாண்டங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஞானகாண்டம்னு ஒன்று வரும் வைதிகத்தில், வேதாந்தத்தில், இந்த வேதத்தில். அது வேதாந்தம் என்று சொல்லக்கூடியது என்ன, வேதத்தினுடைய அந்த உபனிஷத்துகள் உபனிஷத்துகள் எல்லாம் என்ன சொல், நீயே பிரம்மம், அந்த பிரம்மத்தை நீ அடைவாயாக. ஆனந்தோ பிரம்மேதி வேஜானாத், அந்த ஆனந்தத்தை நீ பிரம்மத்தை அடைவானே ஆனால் நீ ஆனந்தத்தை அடைந்தவனாக ஆகிறார், ஆனந்தம் உண்டாகி விடுகிறது. அந்த பிரம்மத்தை நான் எப்படி அடையிறது, அதுக்குண்ட செயல்முறைகளை சொல்வது உபனிஷத் சாரம். அதை வேதாந்த விசாரம் செய்ய செய்ய மனம் என்ன ஆகும்னா ஒருமைப்படும். கர்மகாண்டத்திலே கர்மாக்களை செய்து பலன் பெறலாம், பொருள் பெறலாம். ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வேதாந்தத்தை விசாரம் பண்ணணும். வேதாந்தத்தை விசாரம் பண்ண அவனுக்கு என்ன பண்ண ஞானம் வரும், அமைதி ஏற்படும். அதனால் அவனுக்கு நிறைய விஷயங்கள், அதனால் அவனுக்கு என்ன வருதுன்னா பரம சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாம் அநித்தியம், பிரம்மமே நித்தியம் என்கின்ற ஒரு பரமானந்தம் அவனுக்கு இறைவன் கொடுத்து விடுகிறான். ஆகினால வைதிகர்கள், ஒரு இடத்துக்கு நான் போனேன் ஓமத்துக்கு, ஒரு ஆள் வந்து கேட்டார் இந்த குண்டத்துக்கெல்லாம் ஏன் நூல் சுத்தலைன்னார். கிரோ பிரவேசம், நீ எந்த ஊருன்னு, நான் திருச்சின்னா. திருச்சியா, சரி உங்கள் வீட்டுக்கு யார் வாத்தியார், எங்கள் வீட்டுக்கெல்லாம் இந்த வாத்தியார் தான் வர்றது, அவர் வரலனாலும் ஆள் அனுப்பிச்சுடுவார், அவர் இந்த நூலெல்லாம் சுற்றுவார், நீ ஏன் சுற்றலைன்னார். எங்கள் வாத்தியார் இது சொல்லி கொடுக்கல, நான் சுற்றலை. இந்த குழப்பம் எப்படி வருதுன்னா ஆகமத்திலையும் போயிடுறோமா, ஆகமத்தில் பிரதிஷ்டையிலே அக்னி காரியங்கள் பண்ணுகின்றவ ஓம குண்டத்துக்கு நூல் சுற்றுவா, திரிசூத்திர வேஷ்டியா அப்படின்னு வைதிகத்தில் சொல்லலை. அவர் அதை கேட்குறாரு என்ன கேள்வி, அவருடைய தம்பி வீடு கனிம்பாடி, கனிம்பாடுதில் கிரகப்பிரவேசத்துக்கு போய் கல்லெல்லாம் அடிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்து அவர் வந்தார். இங்கே எங்கேயோ பொன்மலை அந்த ஊரில் இருக்கார் அவர், அந்த ஊருக்கார் இங்கே அந்த காலத்தில் வந்தார். அவர் சொன்னார் நூல் சுற்றுவாங்களே ஏன் சுற்றலை, நீ எந்த ஊருன்னு கேட்டேன், அது எதுக்கு ஒரு ஊரில் இருக்காங்களோ, நான் திருச்சி, உங்கள் வீட்டுக்கு யார் வாத்தியார், இந்த வாத்தியார், அவர் வருவார் இல்லைன்னா ஆள் அனுப்பார், எங்கள் வீட்டுக்கு வர வாத்தியார் நூலெல்லாம் சுற்றுவாங்க. நான் அப்புறம் எதுவும் பேச முடியல, பேசக்கூடாது, ஏன்னா அவர் விருந்தாளியாக வந்திருக்கார், நாம் எதுவும் பே எங்கள் வாத்தியாரையும் சொல்லித்தரலை, நான் சுற்றலை. அவன் ஆகமத்தை பற்றி சொன்னால் தெரியுமா, வேதிகத்தை பற்றி சொன்னால் தெரியுமா, எங் அது மாதிரி என்ன பண்ணால் ஜனங்களுக்கு குழப்பம் வந்து நம்ம வாத்தியாரங்கள்லாம் இப்படி செய்கிறார் நிறைய இடங்களில். அதனால் நாம் என்ன ரூட்டில் இருக்கோம், என்ன வழியில் இருக்கோம், எப்படி இந்த கர்மாவை செய்யணும்னு நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை கேட்டு அதை அனுஷ்டானம் பண்ணிங்கன்னா பரம சந்தோஷம் நமக்கெல்லாம் ஏற்படும், குழப்பம் வராது. அதனால் தயவு செய்து இப்போ நான் இந்த நாராயண சர்மா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம், இது ஒரு ஆசிரமம் போல் இருக்கிறது. ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் இங்கே வரலாம், நாராயண சர்மா அழைப்பு கொடுத்து தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, எப்போனாலும் வரலாம். நம்ம பாடசாலை, நம்ம மாணவன், நம்ம நண்பன், நம்முடைய சகோதரன், பத்து பிள்ளைகளை வச்சு சாப்பாடு போய் நமக்கு ரெண்டு நாளைக்கு சோறு போட மாட்டானோ. அதனால் நாராயண சர்மா நான் வந்திருக்கேன், இதிலெல்லாம் எனக்கு குழப்பம் இருக்குது, அக்னி காரியத்தில் இதெல்லாம் சரியாக இருக்குமா சொல்லுங்கன்னு கேட்கலாம், உரிமை, நம்ம எல்லாம் சகோதரர்கள். அவர் கேட்டால் என்ன சொல்லுவாரோ, இவர் கேட்டால் என்ன நினைப்பாரோ, நாம் ஒரு பெரிய புரோகிதர், இவன் கிட்ட எல்லாம் சந்தேகம் கேட்டால் அவர் நம்மளை அலட்சியமாக நினச்சிட பாராட்டார், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. தெரிஞ்சதை தெரியாதவர்களுக்கும் சொல்லணும், தெரியாததை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. அதனால் நாம் எல்லாம் தெரிஞ்சுவேன் இதெல்லாம் போய் கேட்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்காதீங்க. தயவு செய்து ஒன்று, நீங்கள் ஆகமத்தில் இருந்தீங்கன்னா ஆகமத்தில் அனுபவம் உள்ள அன்பர்களை அணுகி அதை கிளியர் பண்ணிக்கோங்க, ஒழுங்கு பண்ணிக்கோங்க. வைதிகத்தில் உள்ளவர்கள் வைதிகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் உண்டா உண்டா இல்லையான்னு சொல்லி
அந்த வேதிகர்களிட்ட கேட்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களேயானால் அதலையும் பலன் தரும் இதுவும் பலன் தரும் இந்த நல்ல காரியங்களை நல்லவிதமாக செய்வோமேயானால் நாமும் நலமுடன் இருப்போம் என்று சொல்லி கொண்டு சிறிய உரையை இத்துடன் முடித்து கொள்கிறேன் நிறைய பண்டிதர்கள் படிக்க இருக்கிறார்கள் சொல்ல இருக்கிறார்கள் அதெல்லாம் மனசில் ஏற்றி சந்தோஷை அடையுமாறு உங்களை எல்லாம் கேட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு